பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். அண்ணாநகர் தொகுதியில் 1977 திமுக சார்பில் போட்டியிட்ட மு கருணாநிதி வெற்றியடைந்தார். 80 திமுக சார்பில் போட்டியிட்ட மு கருணாநிதியே வெற்றி பெற்றார். 84 திமுக சார்பில் எஸ் எம் ராமச்சந்திரன் வெற்றியடைந்தார். 89 திமுக சார்பில் க அன்பழகன் வெற்றி பெற்றார். 91 காங்கிரஸ் சார்பில் ஏ செல்லக்குமார் வெற்றி பெற்றார். 96 திமுக சார்பில் ஆற்காடு வீராசாமி வெற்றி பெற்றார். 2001 திமுக சார்பில் நின்ற ஆற்காடு வீராசாமியே வெற்றியடைந்தார். 2006 திமுக சார்பில் 3வது முறையாக ஆற்காடு வீராசாமியே வெற்றி பெற்றார். 2011 அதிமுக சார்பில் எஸ் கோகுல இந்திரா வெற்றி பெற்றார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட மா கோ மோகன் வெற்றி பெற்றார். அண்ணாநகர், சூளைமேடு, அண்ணாநகர், அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியே வெற்றி பெற்று வருகிறது. 1977 தற்போது வரை 1991 மற்றும் 2011 சட்டமன்ற தேர்தல் நீங்களாக மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுகவே வென்றிருக்கிறது. 1991 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் செல்லக்குமார் என்பவரும், 2011 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, அமைச்சர்கள் க அன்பழகன், ஆற்காடு வீராசாமி ஆகியோரும் இந்த தொகுதியின் எம்எல்ஏக்களாக இருந்துள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாநகர் மக்கள் யாரை தேர்வு செய்யப் போகிறார்கள்? திமுகவா, அதிமுகவா அல்லது புதிய வேட்பாளரா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி. திமுக தாங்க. புதுசா யாராவது தான் நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. தளபதி தான் வரணும். கண்டிப்பா டிடி விஜயநகரன் தான் கொடுப்பேன் ஆதரவு. சேஞ்ச் வேணுங்க. கரண்ட் கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். டிஎம்கே. டிஎம்கே. எடப்பாடி தான். மோடிக்கு தான். திமுகவும் இல்ல அதிமுகவும் ஊழல் கட்சி. அது இல்லாம புதுசா யாரா வராங்களோ உங்களுக்கு போடலாம். திமுக. யங்ஸ்டர்ஸ் வந்தா நல்லா இருக்கும். ஆதரவு ஸ்டாலின். நாடாளுமன்றத்தோட கூட்டணி இருக்கின்ற பிஜேபியோட கூட்டணி இருக்கிற கட்சிக்கு ஆதரவு தர மாட்டோம். எங்க தோ யார் நல்லா பண்றோம் அவட பண்ணலாம்னு இருக்கோம் நாங்க. டிஎம்கே தான். முக ஸ்டாலின். ரஜினி ஓட்டு யாருக்கு போடணுன்றீங்க? யாருக்கும் இந்த வாட்டி ஓட்டே கிடையாது. நோ அலர்ட். கண்டிப்பா டிஎம்கே தான். டிஎம்கே தான் சார். இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் யாரு யாருக்குமே கிடையாது. நோட்டாவுக்கு திமுக போடுவேன். தேமுதிக எடப்பாடி தான் கொடுப்பேன். எங்களை டிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான். யாருக்கு வேணாலும் எங்க மனசு அப்ப எப்படி போட்டோனுதோ அப்படி போட்டுக்கோ. யார் முதல்வரா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல யாரும் ஒரு பெரிய லீடரா வந்து நான் பார்க்க முடியல. திமுக வரது வாய்ப்பு இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடத்துற வகையில யார் வந்தாலும் பரவாயில்ல. முதல்வரா பாத்தீங்கன்னா மோடியில இருக்க கூட்டணியில் தான் வரும். யார் வந்தாலும் சரி ஊழல் இல்லாத கட்சியா இருக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சின்ன பொட்டா டிரான்ஸ்ஃபருக்கு 10,000 இல்லாம உள்ள வேலை செய்ய முடியாது. இப்ப இருக்கவங்க வர மாட்டாங்கன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். ஆனா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா இருக்கிற எடப்பாடி ஆஃபீஸ் கூட வாய்ப்பு கிடையாது. யாரு வராங்களோ தெரியலையாப்பா. நம்ம யாருன்னு சொல்ல முடியும் சொல்லு. இப்போ இருந்தவங்க நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க. இது அப்போ அண்ணாநகர் கோட்டை திமுக கோட்டை தான். அது மாற போறது இல்ல. ஸ்டாலின் தான் நம்மளோட பொம்மை. யார் வந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். நாங்கள் உழைச்சாதான் சாப்பிட முடியும். இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது. டிஎம்கே இது ஆனால் டிஎம்கே வர்றதுக்கு வந்தால் ஒரு சில மாற்றங்கள்லாம் நிறையா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை நல்லா இருக்கணும்.
சார் டிஎம்கே வந்தால் சார் பணம் பணம் அடிச்சதுல என் தொழிலும் நல்லா நடக்கும், பணம் பொழுக்கத்துக்கு வெளியில் வரும். இப்போலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. மோடி தான் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலாம் நல்லா எடுத்து செய்கிறவர். அம்மா போனதுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் அவருக்கு தான் ஆதரவு கொடுப்போம். ஸ்டாலின் தான் போய் பேச வந்தால் நல்லது தான். மேலே என்ன முடிவு பண்ணுதோ அவங்கள முதல்வராக நாங்கள் ஏற்றுக்கிற ரெடியாக இருக்கோம். அதிகபட்சம் ரஜினி தான் ஆசைப்படுறோம். முதல்வரை வந்து திமுகவில் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சு கொடுப்பேன் ஸ்டாலின் வாய்ப்பு இருக்குது. இப்போ இது அடுத்த வந்து டிஎம்கே வந்தால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். இப்போ ரஜினி இன்றார்னா கண்டிப்பாக ரஜினி நிற்போம். ஆனால் அவர் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குன்றதுனால தான் பண்ணுவோம். ஏடிஎம்கே தான் வரணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இந்த ட்ரிப்பு ஆட்சியை பார்த்தாச்சு அண்ணா திமுக ஆட்சி. அது ஒன்றும் நல்லதாக தெரியல. எதுவுமே இதுவரை எதுவும் நல்லது கிடையாது. ஏடிஎம்கே வரும் அதுவும் ஸ்டாலின் தான். எடப்பாடிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. யார் ஏடிஎம்கேயில் யார் வந்தாலும் சரி எடப்பாடி ஆட்சி வந்து ஒன்றுமே சரி கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அதிகமாக ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வருவாங்க அது என்ன டவுட்டு கிடையாது. கமல்மோகன் தான் நல்லா ஸ்டாலின் ஆதரவு ஸ்டாலின் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எதுவுமே பண்ணுறதில்ல. ரோட்ஸ்லாம் பயங்கர இதாக இருக்குது. ஸோ அவர் வந்து அதை சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். டிடிவி தான் கரெக்டாக இருக்கும். ஓபிஷன் தான் நல்லது. ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் சார் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏடிஎம்கே வர நான் ரொம்ப இது பார்க்குறேன். சிஎம் இவர் தான் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வருவார். முக ஸ்டாலின் வந்தால் நல்லா கொஞ்சம் அடுத்த முதல்வராக யார் வேணாலும் வரலாம். வந்ததுக்கப்புறம் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க டோட்டலாக யாருமே சரி கிடையாது. நம்ம முக ஸ்டாலின் இருக்காருங்களா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லது பண்ணுவார்னா நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் தான் வருவார். அடுத்ததான் ஏபிஎஸ் தான் வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிச்சயமாக தலைவர் வருவார். வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மாற்றமே கிடையாது. இந்த தொகுதி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன கோரிக்கை என்ன சார்? வெள்ள மழையில் புயலில் எவ்வளோ பேர் பாதிப்பட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க சரியாக பார்க்கல. இப்போ இருக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது. அது ஆரம்பித்துக்க முடியாது. நிறையா இருக்குது. தண்ணி வரல, ரோடு சரியில்லை, எதுவுமே இல்லை. நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஆனால் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு ஊருக்கு சொன்னால் வரலனா ரெண்டாவது தேதி சொன்னால் வராங்க. அது அதுதான் மாற்றம். அது எப்பவுமே எல்லா தொகுதியிலும் என்னைக்குமே இருக்கிற பிரச்சனை தான். அது ஓயாது. அதுக்கு முடிவும் கிடையாது. நிறைய விஷயங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய மாற்றங்கள் வரணும். சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு குரல் கொடுத்து வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ஏரியாலும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அது எப்பவுமே மாறாது. மாறி மாறி பீப்புள் மட்டும் வருவாங்க வேற வேற பொலிட்டிஷியன். ஆனால் எப்பவுமே பிரச்சனை மட்டும் தீரவே தீராது. சொல்யூஷனும் கிடைக்க போறது இல்லை. தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக தான் இருக்குது. தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்களுக்கு என்ன கஷ்டங்களோ அது உடனடியாக சரி செய்யப்படலைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த இப்போ காலையில் போனால் நைட்டுக்கு போனால் காலையில் வீடு போய் சேர்றோம். எந்த பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும். ரோடு போகிறதுல கரண்ட்டு தண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. வெள்ளம் சரியாக வடிகால் வாரியும் போகிறதில்ல. அதாவது வெள்ளம் அடைச்சிச்சுன்னா உடனடியாக வந்து செய்கிறதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி, ஒரு ஆம்புலன்ஸு எமர்ஜென்சி கூப்பிட்டா டக்குன்னு கிடைக்கிறதில்ல. எந்த ஒரு உதவியும் வந்து மக்களுக்கு வந்து உடனடியாக வந்து சேரதே கிடையாது. கரண்ட் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. அதை வந்து திமுக தான் போட்டு கொடுத்தாங்க. டேனேஜ் பிரச்சனை இருந்தது. அவங்க தான் வந்து பார்த்தாங்க. யாரையும் வந்து சேவலை பார்க்குறாங்க. வேறு எந்த கசினும் பார்க்கல. முக்கியமான பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை. இது ரெண்டும் இல்லாத இருந்தாலுமே போதும், செழிப்பாக இருக்கும். கரண்ட் பிரச்சனை இருக்குது. நிறைய இந்த காவா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அடிக்கடி ஒரு மூணு நாளைக்கு ஓட்டுறப்ப காவா வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடும், ஃபுல்லாகிடும். அதை ரெடி பண்ண கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அங்கங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா தொகுதியிலையும் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் காவா பிரச்சனை, கழிவுநீர் காவா பிரச்சனை. அதை கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணாங்கன்னா இது இருக்கும். அதை பூவாரெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டாங்க. அப்புறம் வீட்டை வந்து அடிக்கடி கரண்ட் போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பலர் சரி செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஒன்றும் இது சரி செய்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இருந்தாலும் ஸ்டாலின் வருவார் சொல்கிறத தவிர ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. கால்வாய்ங்க இருக்குல்ல, அதெல்லாம் தூர் வராமல் நிறைய இருக்குது. மழை வந்ததுன்னா அடிச்சுக்குது, வெள்ளம் போல தேங்கிக்குது. அதுக்கு உணவு கொடுக்கறது கூட இந்த சுகாதாரம் இந்த இருக்கிற ஆட்சி இல்லை. இதில் டிஎம்கேன்னு பார்த்தா ஏடிஎம்கேன்னு பார்த்தா ரெண்டு பேர் இப்போ கட்சியில் இருக்கிறவங்களும் எதுவும் பண்ணலை. இப்போ புதுசாக வர்ற கட்சின்னு பார்த்தா ரஜினின்னு வராரு, கமலம் இருக்கிறாரு, முருகனும் வராரு. இதில் இறங்கி வேலை செய்வாங்கன்னா இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க பண்ணுவாங்கன்னு எந்த பிரச்சனையும் குறை கிடையாது. மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. தம் எல்லா 100% அடிப்படை பிரச்சனை தான். ஒரு தண்ணி வசதி உள்ள மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. ஒரு சும்மா சாதாரண மழை பெஞ்சாலே முட்டிய அளவுக்கு தண்ணி நிற்கிது. நிறைய பிரச்சனை இருக்குது. அது எதுவும் விலைக்கு சொல்கிற மாரி இல்லை. ஆனால் இப்போ வரப்போகிற தேர்தலில் யார் டிஎம்கே கழிச்சு நல்லபடியாக பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம். பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. நிறைய பிரச்சனை அதெல்லாம் சொல்லணுன்னாக்கா ஒரு நிறைய சொல்லணும். இனிப்புலாம் பேசணும். நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்டு இல்லை, சாக்கடை வசதி இல்லை. விருதுநகர் சட்டமன்ற அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, அதில் டிஎம்கே தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அது அதையும் மாற்றம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடாண்ட மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. 12th மெயின் ரோட்லேருந்து டவர் இங்கே ரவுண்டானா வரைக்கும் தண்ணி நிற்கிது. பஸ் வசதி சரியில்லை. எல்லாத்துலேயும் இருக்குங்க பிரச்சனை. பிரச்சனை இல்லாது இல்லை. புதுசாக மாற்றம் வரணும் ரஜினிக்கு. அதனால் ஓட்டு போட்டால் நல்லதுன்னு பார்க்குறோம். ஸ்கூல் காலேஜ் அதுக்கு ஆப்போனண்ட்லாம் இந்த பார்பர் சட்டம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு லைன் க்ளீன் ஃபார்மாக இருக்கணும்.
அடிப்படை பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை நிறைய பிரச்சனை மழை வந்தது புயல் வந்தது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களே ஆமா நான் கேட்குறேன் இவங்களாம் யாரு இவங்களாம் யார் சார் அரசியல் நிற்கிறாங்களா மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ரோடு நல்லா இருக்கணும் மக்களுங்க வந்து மக்களுங்களால தான் முதலமைச்சரே ஆகுறாங்க அந்த மக்களையே கவனிக்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சர் எதுக்கு முதலமைச்சர் பிரச்சனை தான் கொரோனால வேலை வெட்டி இல்ல அதாவது வீட்டுல கிடக்குது இப்போ இன்னும் கொரோனா இருந்துன்னு இல்ல இல்லன்னு சொல்றதெல்லாம் போய் எங்களுக்கு நல்லது செஞ்சா அவங்களுக்கு ஓட்டு இல்லனா நோட்டு நோட்டும் இல்ல நம்மளுக்கு யார் கொடுக்குறாங்க நோட்டு கூட கிடையாது ட்ரைனேஜ் அடைப்பு இருக்கு ரோடு சரியில்லை பப்ளிக் பாத்ரூம் இருக்குது அது கிளீன் பண்றதுக்கு ஆள் போடல நான் இந்த ஆட்சி கண்டிப்பா சரியில்லை பயங்கரமான பிரச்சனை எல்லாம் எல்லா தொகுதியிலும் தான் இருக்குது ஏன்னா ஜெயலலிதாவும் இல்லை கலைஞரும் இல்லை மர்ம கொலை கூட பண்ணியிருப்பாங்க அடுத்தது கலைஞர் தான் புள்ள தான் வருவார் முக ஸ்டாலின் வட்டத்துக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் எந்த பிரச்சனையும் செய்யறது இல்லை ஆனால் ஆட்சி நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ நாகர்குடி இடத்துல பிரச்சனையில் வந்து சாலை வசதி தான் இது இந்த நகரத்தை பொறுத்தமட்டும் இதே இடத்துல நான் இருக்கிறேன் 110 வட்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த சாலை வசதி தண்ணி பிரச்சனை இதான் இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கிற தொகுதி பார்த்திங்கன்னா அண்ணாநகர் தான் ஸோ அண்ணாநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல வருடங்களாக அண்ணாநகர் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கோட்டைனே சொல்லலாம் ஸோ திமுக அதிகமாக எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக அண்ணாநகர் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த முறையும் அதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குதுன்னு பார்க்க முடியுது அண்ணாநகரில் இருக்கக்கூடிய மக்களின் எண்ணங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் திமுக சாதகமாக தான் இருக்குது கால நிலவரங்களை நான் சொல்கிறேன் கோகுலேந்திரா அவர்கள் அதிமுகவின் சார்பாக எப்போதுமே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டான ஒரு பர்சனாலிட்டி தான் அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை ரொம்ப அதிகமாகவே இருந்தது இந்த முறை அதிமுகவில் அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைந்ததன் காரணமாக அதிமுகவின் சார்பாக அண்ணா நகரில் யாரை நிப்பாட்டுவாங்க திமுகவிற்கு இணையாக ஒரு பலம் பொருந்தி ஒரு ஆட்களை நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்தான் ஸோ அந்த அடிப்படையை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திமுக மீண்டும் அண்ணா நகரில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நான் கருதுறேன் அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தவரையில் அருள்மொழிவர்மன் நம்முடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மக்களின் மனநிலையை முழுமையாக கேட்டு அறிஞ்சிருக்காரு அவருடைய கருத்தின்படி அங்கே வந்து திமுக மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் வந்து கோகுலேந்திரா அதாவது முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா வந்து அந்த தொகுதியில் வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து மாக்கோ மோகன் அதாவது திமுகவினுடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அண்ணாநகர் தொகுதி அவரிடம் தோல்வி அடைந்திருக்காரு இந்த முறை கோகுலேந்திரா மீண்டும் அந்த தொகுதியை வந்து கேட்க இருப்பதாகவும் அந்த தொகுதி சீட்டை வந்து வாங்கி அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு அதை சாதகமாக அவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது களத்தை பொறுத்தவரையில் திமுக வர்சஸ் அதிமுகவை தான் அந்த அண்ணாநகர் தொகுதி இருக்குது வெறும் ஒரு சில வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே வந்து தோல்வியை தழுவி இருப்பதனால இந்த முறை அது அதிமுகவுக்கு சாதகமாக கூட மாறும்ன்றது தான் கள தகவல்கள் நமக்கு சொல்லுது மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்